அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோமிகா 360. இந்த சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஈவினிங் ஒரு சூடான டீ கூட இந்த உப்புமாவை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். என்ன உப்புமான்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நாம் பிரெட் உப்புமா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான எம்மியான ஒரு டிஷ் தான் இது. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். கண்டிப்பாக அதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு பேக்கெட் பிரெட் எடுத்திருக்கேன். நான் வந்து மில்க் பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வேறு கூட சூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது, ஆப்பிள் தக்காளி நல்லா பாருங்கள் எவ்வளோ ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ், நான் மேகி மசாலா பார்த்தீங்கன்னா இப்போது இது தனியாகவே விற்குது. இது கிடைக்கலன்னா நீங்கள் வந்து மேகி பேக்கெட்டில் வர்ற அந்த மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க, நூடுல்ஸோட மசாலா. அதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் எடுத்திருக்கேன், நான் ரெட் அண்ட் க்ரீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான எல்லோவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பில, கொத்தமல்லி. இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்து பிச்சு வச்சுருக்கேன். இது மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. இதை இப்போ நாம் வடைசட்டியில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து மணக்கியாச்சு. இது இப்போ நம்ம தனியாக ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். இது கூட உங்களுக்கு தேவைன்னா நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடிட்டோம். இது கூட நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வணங்கிடுச்சு. இது 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம குடமிளகா சேர்த்துக்க போகிறோம். நமக்கு காரத்துக்கு இதுவே போதும். இது கூட நம்ம மேகி மசாலாவும் ஆட் பண்ணுறதுனால இந்த காரமே வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவை இன்னும் கொஞ்சம் நான் காரமாக சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இது பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ கொடமிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக கொடமிளகா போட்டு ஒரு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அதை வந்து அது கூட நம்ம
என்ன சேர்த்துக்க போகிறோம்னா மேகி மசாலா சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப வதங்கக்கூடாது. குடை மிளகாய், இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கின உடனே டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கத இது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் வந்து ப்ரெட்டோட மிங்கிள் ஆகணும். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் ப்ரெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே அதில் கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால நான் சால்ட் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே நம்ம வீட்டில் ப்ரெட் எல்லாம் அதிகமாக வாங்கி வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி உப்புமா செஞ்சுக்கலாம். அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறவங்க ப்ரெட்டை நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி நல்லா வந்து அதை வந்து தூள் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸியில் போட்டு. அது எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ப்ரெட் க்ரம்ஸாக இருக்கும். நீங்கள் நிறைய கட்லெட் அது மாதிரிலாம் செய்யும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நாம் ஒரு பேனில் மாற்றிக்கலாம். இப்போது டேஸ்டான ப்ரெட் உப்புமா தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.